அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிஜிடிஆர்பி காமர்ஸ் பகுதியில் ஆடிட்டிங் யூனிட் 18 இருக்கக்கூடிய ஆடிட்டிங் பகுதியில் 10வது ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஆடிட்டர் அப்படின்றவங்களை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தணிக்கையாளர் அவருடைய நியமனம், அவருடைய எப்படி நீக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் மட்டும் நம்ம பார்க்குறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மினி செஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இதை மட்டுமே பார்க்க போகிறோம். இதில் இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரே ஒரு பகுதி, சின்ன பகுதி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆடிட்டர் அப்படின்றவங்க இதில் ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆடிட்டர் இஸ் நாட் எ ஆடிட்டர் இஸ் சிம்பிளி லைக் எ வாட்ச் ஸ்டாக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு வாட்ச் ஸ்டாக் மட்டும்தான். வாட்ச் ஸ்டாக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், வாட்ச் ஸ்டாக், பட் நாட் எ பிளட் ஹவுண்ட். பட் நாட் எ பிளட் ஹவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளட் ஹவுண்டிங். அதாவது இது வந்து ஒரு காவல் நாய் மட்டும்தான். ஆடிட்டர் அப்படின்றவங்கள நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு காவல் நாய் மட்டும்தான், வாட்ச் ஸ்டாக். இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டா பிளட் ஹூல் பண்ண மாட்டாங்க, அதாவது ரத்தத்தை உரிபவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வார்த்தையை வச்சு இது யாரை குறிக்குது அப்படின்னு எல்லாம் கூட நான் கேள்விகள் வந்து ப்ரீவியஸில் கேட்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த பகுதியில் எப்படி கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாவே அடுத்த பகுதி படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம சில தகவல்களை நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட் அப்படின்றத ப்ரீவியஸில் நம்ம பார்த்துருக்கோம். இன்டர்னல் ஆடிட்டர் இஸ் அப்பாயிண்டட் பை, இதுதான் ரொம்ப முக்கியம். இன்டர்னல் ஆடிட்டர் யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்றத நமக்கு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ இன்டர்னல் ஆடிட், அகத்தணிக்கை அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். அகத்தணிக்கை, அகத்தணிக்கை யாரால செய்யப்படும் அப்படின்னா ஒரு நியமனம் செய்யப்பட்ட தணிக்கையர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தணிக்கை ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவோம், தணிக்கை ஸ்டாஃப், ஆடிட்டிங் ஸ்டாஃப் அப்படின்னு அவரால் செய்யப்படும். இவங்களை யார் அப்பாயின்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இதுதான் நமக்கு வரணும். மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நத்திங் பட் இங்கே ஷேர் ஹோல்டர் தான். பட்டு அல்டிமேட்லி இது யாருக்காக செயல்படுவாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இந்த இடத்துல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இதில் ஃபைனல் ஆடிட்டுக்காக அப்பாயின் பண்ணக்கூடிய, அதாவது ஃபைனல் ஆடிட்டராக இருந்தால் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், ஃபைனல் ஆடிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது ஃபைனல் ஆடிட்டராக இருந்தால் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பண்ணுவாங்க. ஷேர் ஹோல்டர் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஎம்ல தான் பண்ணுவாங்க. ஏஜிஎம் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஏஜிஎம் எப்போ நடக்குதோ அப்போ மட்டும்தான் இவங்க பண்ணுவாங்க. அப்போது ஏஜிஎம்ல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தணிக்கையாளர் ஃபைனல் ஆடிட்டர் அப்படின்னு அர்த்தம். இன்டர்னல் ஆடிட்டர் அப்படின்றவங்க இடையில நியமிக்கப்படுவார், இடையில நியமனம் செய்யப்படுவார், மேனேஜ்மெண்ட் தான் செய்வார். அப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இந்த இடத்துல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இதை நல்லா பாருங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற வேர்டு ஏதாவது இருக்கா, இருந்தால் அதை நீங்கள் எடுக்கலாம். இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்டட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்கள நம்ம என்னென்னு சொல்லலாம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஷேர் ஹோல்டர் இருக்கே சார் அப்படின்னா ஃபைனல் ஆடிட்டர், அதாவது ஒவ்வொரு ஆடிட்டரையும் நியமனம் செய்பவர்கள் ஷேர் ஹோல்டர் அட் த டைம் ஆஃப் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், ஆண்டு பொதுக்கூட்டத்தில் மட்டும்தான் நியமிக்கப்படுவாங்க, அவங்க மட்டும்தான் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ற வார்த்தை. இன்டர்னல் வந்தாவே மேனேஜ்மெண்ட் அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்டர்னல் அப்படின்றத வந்தாவே மேனேஜ்மெண்ட் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போகும். அடுத்தது, இன்டர்னல் ஆடிட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் வேர், எங்கே இது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது 2002-03 பிஆர்பில் கேள்வி. There is no urgency to finalize the accounts of a particular date. அப்போ பர்டிகுலர் டேட்டில் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு அர்ஜென்சியும் இல்லாமல், அவசரமும் இல்லாமல், நோ அர்ஜென்சி, அவசரம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த இது. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அர்ஜென்சி டு ஃபைனலைஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஏ பர்டிகுலர், குறிப்பிட்ட நாளுக்குள்ள நம்மளோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜென்சி, அவசரம், அவசரமின்மை, அவ்வளோதான். System of internal check-in operation is not satisfactory. Internal check operation not satisfactory. திருப்தி அளிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க.
இன்டர்னல் செக்ங்கிறது திருப்தி அளிக்கலைன்னா இன்டர்னல் ஆடிட்டரை அப்பாயின்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. அடுத்தது தேர் ஆர் மோர் டிரான்சாக்ஷன் அண்ட் காம்ப்ளிகேஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ இன்டர்னல் ஆடிட்டர் தேவைப்படுவாங்க அப்படின்னா ஃபைனல் ஆடிட்டர், அதாவது ஆண்டு இறுதியில் ஆனுவல் ஆடிட்டை நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஆனுவல் ஆடிட் அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன், வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை, வால்யூம் ஆஃப் நிறைய டிரான்சாக்ஷன் நம்மகிட்ட இருக்கு, நடவடிக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகம், நடவடிக்கைகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன கேட்கலாம், ஆடிட்டர்கிட்ட இன்னொரு இன்டர்னல் ஆடிட்டர் நியமிக்க சொல்லி கேட்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். தெர் ஆர் மோர் டிரான்சாக்ஷன் அண்ட் காம்ப்ளிகேஷன், சிக்கல் நிறைந்தது அப்படின்னு அர்த்தம், சிக்கல் நிறைந்த நடவடிக்கைகள் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா, சிக்கல் நிறைந்த நடவடிக்கைகள் அப்படின்றதுனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா கம்பல்சரி இந்த இடத்துல கம்பல்சரி நீங்க என்ன பண்ணலாம், இன்டர்னல் ஆடிட்டிங்க அப்பாயின்ட் பண்ணலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். அர்ஜென்சிங்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் எ மேட்டர். எப்போ நமக்கு வந்து இன்டர்னல் ஆடிட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இன்டர்னல் ஆடிட்டிங் தேவைப்படும். அப்போ இன்டர்னல் ஆடிட்டரும் தேவைப்படுவார். அப்போ அது ஒரு ஸ்டாஃபியை போட்டு தொடர்ந்து பார்க்க வைக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆடிட்டர்ஸ் இஸ் லயபிள் ஃபார், பின்னாடி நமக்கு பகுதி இருக்கு லயபிள், எதுக்கு பொறுப்பாகிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதற்கு பொறுப்பாகிறாருன்னா எரர்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இவர் தான் ஆத்தன்டிசிட்டி அப்படின்னு அர்த்தம், ஆத்தரைஸ் இவர் தான் ஆத்தரைஸ் பண்ணுறாரு. அப்போ ஆத்தரைசர் அப்படின்னா சரித்தன்மையை உறுதி செய்பவர் அப்படின்னு, சரிபார்க்கும் தன்மையை உறுதி செய்பவராக இருக்கிறதுனால அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் இவர் தான் பொறுப்பாகிறார். இது கரெக்டாக இது பாருங்க, நாட் அட்டண்டிங் த மீட்டிங் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ணுங்கிற நெசசிட்டி எல்லாம் உங்களுக்கு எதுவும் கிடையாது, அட்டன் பண்ணல அதற்கான பொறுப்பு இவங்கள்ட்ட இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, இயக்குனர் அவை கூட்டத்தில் இயக்குநர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, ஆடிட்டர் வந்து பங்கு பெறணுங்கிற அவசியம் இல்லை. ஆடிட்டர் தேவைப்பட்டால் மட்டும் கூட்டிகிட்டு வந்து அட்வைஸ் கேட்பாங்க, கூப்பிட்டு அட்வைஸ் கேட்பாங்க. இஸ் ஏ எம்ப்ளாயி ஆஃப் த ஆர்கனைசேஷன், நீங்கள் என்னன்னு சொல்லலாம் அப்படின்ட்டா இது வந்து ஒரு பர்டிகுலர் அசைன்மெண்ட்டுக்காக தணிக்கை செய்யப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு அர்த்தம், மேனேஜ்மெண்ட்டால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபர், அவரை வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்லாம் உட்கார வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்தது ஃபெயிலிங் டு அட்டன் த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் மீட்டிங், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அட்டன் பண்ணல அப்படின்றதுக்காக நம்ம இவருக்கு பொறுப்பாகிறாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நத்திங் பட் ஏஜிஎம், ஏஜிஎம்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டா ஆடிட்டட் ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டா டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம், டிஸ்க்ளோஸ்டு அப்படின்னா தெரிவிப்போம். அப்படின்றப்போ இந்த இடத்துல ஆடிட்டர் இல்லாத அது செய்யவே முடியாது. அப்போ ஏஜிஎம்ல கண்டிப்பாக ஆடிட்டர் இருப்பார். அதே மாதிரி ஏஜிஎம்ல தான் வந்து ஒரு ஆடிட்டர் வந்து விலக்கப்படுவார், நீக்கப்படுவார், அதே மாதிரி புதிய தணிக்கையர் வந்து நியமிக்கப்படுவார். அதனால இதுல வந்து தணிக்கையர் அப்படின்றவங்க ஏஜிஎம்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஃபெயிலிங் டு ப்ரிப்பேர் மினிட்ஸ், மினிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்றதுக்காக நீக்கப்படுவாரா, இது எப்போ வரும், மீட்டிங் நடத்தாதான் மினிட்ஸ் வரும், மீட்டிங் நடத்தாதான் மினிட்ஸ், அப்போ நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நிகழ்ச்சி குறிப்பு. நிகழ்ச்சி குறிப்பு எப்போ எழுதணும் அப்படின்னா மீட்டிங்க்கு முன்னாடியே மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிகழ்ச்சி குறிப்பை எழுதணும். அப்போ அந்த ப்ராசஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் ஒன்லி பொறுப்பாகவர், எதுக்கு மட்டும்தான் பொறுப்பாகிறோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதனுடைய சரித்தன்மைக்கு மட்டும்தான் பொறுப்பாங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி ஆர் ஜென்ரலி அப்பாயிண்டட் பை, யார் அப்பாயின்மெண்ட் செய்யப்படுவார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஷேர் ஹோல்டரும் இருப்பாங்க. ஏன் அப்படின்ட்டா இந்த இடத்துல நீங்க ரெண்டு வேர்டு நீங்க பார்க்கணும், இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற வேர்டு, ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்ட்டா ஏஜிஎம் கூட்டுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும், அல்லது ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்க்கு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 6 மாசமாவது ஆயிடும், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் நடத்துறதுக்கு கூட ஒரு 6 மாசமாவது ஆயிடும். அப்ப ஏஜிஎம்மும் நடக்கல, அதாவது ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்கும் நடக்கல அப்படின்றப்போ ஷேர் ஹோல்டருக்கு இந்த லைபிலிட்டி வரவே வராது, அப்போ இவங்களை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய நடவடிக்கை வந்து வராது.
ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் எப்பயுமே அப்பாயின் பண்ணுறவங்க யாராக இருக்கும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் இன் த சென்ஸ் இந்த இடத்துல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு தான் முழு அதிகாரம் உள்ளது. அப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எங்கே இருப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் எம்ஓஏவிலையுமோ ஏஓஏவிலையுமோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கையெழுத்துட்டுருப்பாங்க. அப்போது எம்ஓஏ ஏஓஏவில் யார் கையெழுத்துடுறாங்களோ அவங்க தான் டைரக்டர். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆடிட்டரை அப்பாயின் பண்ணுது. அவர் எவ்வளோ நாளைக்கு பதவியில் இருக்கலாம் அப்படின்னா அடுத்த ஏஜிஎம் வரைக்கும் பதவியில் இருக்கு. ஏஜிஎம் வரப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு புதிய ஆடிட்டரை வந்து நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட போயிடும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்கிட்ட போயிடும், ஷேர் ஹோல்டர்கிட்ட போயிடும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராசஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆடிட்டர் அப்படின்றவங்க நீங்கள் எப்பயுமே எப்படி மனசில் நினச்சிக்கணும், ஃபஸ்ட்டு ஆடிட்டர் யார், கூட்டமெல்லாம் நம்ம கூட்ட முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஷேர் ஹோல்டருக்கு அதிகாரம் கிடையாது. யாருக்கு அதிகாரம் இருக்கோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு முழு அதிகாரம் தரப்படும். அதாவது ஒரு இன்ட்ரியம் கவர்மெண்ட் மாற, ஒரு இன்ட்ரியம் கவர்மெண்ட் அப்படின்னா அதாவது புதிதாக பதவியேற்ற ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து தணிக்கையராக நியமிக்கிற அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லுது. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டும் நல்லா பார்த்து. ஆடிட்டர் இஸ் எ வாட்ச் ஸ்டாக் நாட் எ பிளட் ஹவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஆடிட்டர் வந்து நம்மளோட இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறவங்க ஒரு வாட்ச் ஸ்டாக் மட்டும்தான், ஒரு பாதுகாவலர் மட்டும்தான். அவர் வந்து பிளட் ஹவுண்ட் கிடையாது, ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஓனாய் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து ஒரு காத்திருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டருக்காக அவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத தணிக்கை செய்யக்கூடிய ஒரு வாட்ச் ஸ்டாக் மட்டும்தான், நாட்டே பிளட் கவுண்ட், அதுன்னு பிளட்டை குடிக்கக்கூடிய ஓனாய் கிடையாது அப்படின்றத இதனுடைய அர்த்தம். இது எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிங்ஸ்டன் காட்டன் மில்ஸ் லிமிட்டட் அப்படின்ற கேஸ். இது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம், டாக்கு கிங்கு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னு முடிஞ்சதுங்க. டாக்கு கிங் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. அப்போது ராஜா என்ன பண்ணுவார், வேட்டைக்கு போய் ஓனாயை கொள்ளுவார். அப்போது பிளட் ஹவுண்டட் இருக்கக்கூடிய அனிமல்ஸை கொள்வார். இந்த மாதிரிலாம் நாவத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. அப்போ கிங் வரணும், பிளட் ஹவுண்டு டாக் வந்துச்சு அப்படின்னா கிங் வரணும் அப்படின்றத நீங்கள் நாவத்தில் வச்சு. அடுத்தது செக்ஷன் 224 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 224 அப்படின்ற அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெமுண்டரேஷன் ஆஃப் த ஆடிட்டர் பின்னாடி நம்ம பார்ப்போம், இந்த பகுதியை நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெமுண்டரேஷன் ஆஃப் த டைரக்டர், இது ஓல்டு ஆக்டுங்க, 1956 ஆக்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு புது ஆக்டில் இது எல்லாமே மாறி இருக்கும், இது எல்லாமே நமக்கு மாறி இருக்கும், அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஆடிட்டர் அப்படின்றவங்க ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். அந்த பர்சனை வந்து நம்ம எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதில் யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நான் ஒரு இண்டிவிஜுவல் இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் இருக்கலாம், அல்லது கலெக்டிவ்லி ஃபார்ம் ஆக இருக்கலாம். அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ லாயர் எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அசோசியேஷன் லாயர், அவங்களே ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக கூட இருக்கலாம். அப்போது தனிநபர் அல்லது ஒரு கூட்டாண்மை நிறுவனம், அதாவது ப்ரொஃபஷனல் ஆடிட்டர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டாண்மை நிறுவனம் மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத கூட எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு விதமாக இருக்கு, தனிநபரும் ஆகலாம், ஒரு நிறுவமும் ஆகும், சாரி நிறுவனமும் ஆகலாம், நாட்டின் நிறுவம். அதாவது கம்பெனி வந்து கண்டிப்பாக ஆடிட்டராக இருக்க முடியாது, ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனி ஆடிட்டராக இருக்க முடியாது. அதனால பார்த்துக்கோங்க, எ பர்சன் ஹூ இஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஹோல்ட் ஏ சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ், அதாவது தணிக்கை செய்யக்கூடிய ப்ராக்டிஸை பண்ணுறதுக்கான அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டை அவர் வாங்கியிருக்கணும். அவர் வந்து பட்டய கணக்காளரை கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அவர் தான் குவாலிஃபைடு பர்சன் தனிநபருக்கு. அடுத்தது பார்ட்னர்ஸ் ஹூ ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் யர் ஃபார்ம் அப்படின்னு பாருங்க, பார்ட்னர்ஸ் கூட்டாளிகள் எல்லாருமே எப்படி இருக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்கணும். இப்போ வக்கீல் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ரூம் எடுத்து அவங்க ஒன்றா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த மாதிரி செய்கிறதா. அப்போ ஆடிட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ஆடிட்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு 10 பேர் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து கூட என்ன அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மையே உருவாக்கும். அவங்க பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் ஆட்களை கொடுத்து தணிக்கைகளை செய்வாங்க. அப்போ பார்ட்னர்ஸ் எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லை அப்படின்னா கூட அந்த கம்பெனிக்கு நம்ம எலிஜிபிலிட்டி கொடுக்க தேவை. அப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டாண்மை நிறுவனமாக கூட இருக்கலாம். இதுதான் ரெண்டு குவாலிஃபிகேஷன், இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்த்துக்கணும் போதும்.
அடுத்தது அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பகுதியில நமக்கு கேள்வியா கேட்கப்படுறதே வந்து இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. அப்ப நியமனம், நியமனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆடிட்டர், அதாவது முதல் தணிக்கையர். இந்த வார்த்தையும் நான் சொல்றது முதல் தணிக்கையர் எங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ப பண்ணுவாங்க. இது யாரு பண்ணுவாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதை மட்டும் நான் வந்துட்டு அப்பாயிண்டட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் இந்த கொஸ்டின் எல்லாம் மாற்றி போடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அது பாருங்க. சல் பி அப்பாயிண்டட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா அதர் தேன் கவர்மெண்ட் கம்பெனி. அதர் தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா நான், அதாவது பப்ளிக் கம்பெனிஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், பப்ளிக் கம்பெனிஸ், கவர்மெண்ட் கம்பெனி அல்ல. வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன நாளில் இருந்து 30 நாட்களுக்குள்ள தணிக்கையாளரை நியமிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இவர் தான் தணிக்கையர் அப்படின்றத நீங்க ரிஜிஸ்டார்ட்டையும் நீங்க பதிவு செய்ய வேண்டியதா இருக்கும். அப்போ உங்களுடைய பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா DOR அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம், டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னைக்கு ரிஜிஸ்டர் பண்றோமோ அதுல இருந்து 30 நாள் முதல் தணிக்கையரை நியமனம் செய்யணும். முதல் தணிக்கைய நியமனம் ஈஸியா நீங்க நான் வந்து வச்சுக்கலாம். சொல்லுங்க சங்கீதா மேடம், கலைவாணி மேடம் ரெண்டு பேரும் உள்ள அட்மிட் கொடுக்க சொல்றாங்க சார். ஏதோ லிங்க் உள்ள வர முடியலங்கிற மாதிரி கால் பண்ணாங்க சார். இல்லம்மா அன்லாக்லயே தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் ஏதோ உள்ள வர முடியலன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார்ட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க சார். ஓகே ஓகே, இல்ல லாக் இன் பண்ணலமா, ஓபனா தான் இருக்கு மீட்டிங். எப்பனால வரோம். ஓகே ஓகே சார். இன் கேஸ் ஆஃப், ஓகே, இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் த போர்ட் ஆஃப் போர்டு டு அப்பாயிண்ட் த ஆடிட்டர், இது ரொம்ப முக்கியம். தவறும் போது 30 நாட்களில் இவங்க அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்றப்போ, 30 நாட்களில் பண்ணணும், அப்படி பண்ணல அப்படின்றப்போ யாருக்கு அதிகாரம் போகுது அப்படின்னு பாருங்க. போர்டு டு அப்பாயிண்ட் த டைரக்டர் ஃபெயிலியர், தவறும் போது போர்டுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் 30 நாளில் நியமனம் செய்யணும். அப்படி பண்ணல அப்படின்றப்போ நம்ம யாருகிட்ட போகுது அப்படின்னா, சல் இன்ஃபார்ம் மெம்பர் ஆஃப் த கம்பெனி. ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது யாருங்க, ஷேர் ஹோல்டர்னுடைய, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னுடைய அதிகாரம் ஆட்டோமேட்டிக்காக யார்கிட்ட போகும், ஷேர் ஹோல்டர்ஸ் தான். அப்போ நம்ம யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நல்லபடிதான் போர்டு இன்னும் நாங்கள் பண்ணல அப்படின்றத யாருக்கு தெரிவிக்கணுங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தெரிவிக்கணும். அடுத்தது இந்த மெம்பர்ஸ் அல்ல அப்பாயிண்ட் த ஆடிட்டர் வித்தின் 90 days. அப்போ மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது அதிகாரம் யாருக்கு வந்துச்சு, ஷேர் ஹோல்டருக்கு வந்துச்சு. ஷேர் ஹோல்டர் வந்து 90 நாளில் அடுத்த ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு கூட்டம் நடத்தியிருக்கணும். அந்த கூட்டம் EGM, நல்லா புரிஞ்சுக்கோங்க, AGM கிடையாது, EGM, எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். அப்போ சிறப்பு கூட்டம், இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம், சிறப்பு பொதுக்கூட்டம் நடத்தணும். ரொம்ப முக்கியங்கிறது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ நீங்க ஒரு ஸ்டோரி மாதிரி இதை நாகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது இது எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டில் கன்க்ளூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், ஃபர்ஸ்ட் AGM வரைக்கும், ஃபர்ஸ்ட் AGM வரைக்கும் இவங்க பதவியில் இருக்கலாம். எப்படி இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் யாருக்கு அதிகாரம் இருக்கு, ஒரு நியமனம், முதல் ஆடிட்டரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இயக்குனர் அவைக்கு மட்டுமே உள்ளது. அப்படியே மனசில் வாங்கிக்கிறோம், இயக்குனர் அவைக்கு மட்டுமே உள்ளது. அந்த இயக்குனர் அவை டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவு செய்யப்பட்ட நாளில் இருந்து 30 நாட்களுக்கு ஒரு தணிக்கையரை நியமனம் செய்யலாம். தணிக்கையரை நியமனம் செய்ய தவறும் போது, 30 நாளில் பண்ணல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரும் பண்ணல அப்படின்றப்போ அந்த விஷயத்தை யாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், ரெண்டாவது அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஷேர் ஹோல்டர்கிட்ட தான் இருக்கு. அப்போ ஷேர் ஹோல்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடும். அப்போ ஷேர் ஹோல்டரை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா, ஒரு புது ஒரு முதல் தணிக்கையரை வந்து அப்பாயின் பண்ணலாம். அவங்களுக்கு 90 நாள் டைம், ஏன்னா எல்லா மெம்பர்ஸும் ஒன்று கூட்டி ஒன்று சேர்த்து அவங்கள்ட்ட ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம் நடத்தி, சிறப்பு பொதுக்கூட்டம் நடத்தி அதிலிருந்து அவரை தேர்ந்தெடுத்ததா சொல்லலாம். இது இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ரெண்டே ரெண்டு வழிகளில் தான் முதல் ஆடிட்டர் நியமனம் செய்யும். அந்த முதல் ஆடிட்டர் நியமனம் செய்யப்பட்டதை எது வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னா அடுத்த AGM வரைக்கும் தான் இருக்கணும். அப்போ இது என்னங்க, எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங், சிறப்பு பொதுக்கூட்டம். இது வந்து பொதுக்கூட்டமாக கருதப்படாது. அப்போ ஃபர்ஸ்ட் AGM வரைக்கும்
அவங்க என்ன பண்ணலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த ஆடிட்டர் வந்து நியமனத்தை வந்து வாலண்டரியாக ரிட்டையர்ட் ஆகிட்டு புதிய ஆடிட்டர் அவரையே வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், அல்லது வேற ஆடிட்டர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இது இந்த கான்செப்டை புரிந்தப்பா ஃபர்ஸ்ட் ஆடிட்டரும் உங்களுக்கு மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் அதிகார இயக்குநரவை, இயக்குநரவை ஃபெயிலியர் பண்ண முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஹோல்டர்கிட்ட போயிடும். ஷேர் ஹோல்டர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணலாம், 90 நாள் எடுத்துக்கலாம், இயக்குநரவை 30 நாள் எடுத்துக்கலாம், இவங்க 90 நாள் எடுத்துக்கலாம். அதுக்குள்ள இஜிஎம் கூட்டி என்ன பண்ணணும், ஆடிட்டரை நியமனம் செய்யணும். அப்படி நியமனம் செய்யப்பட்ட அந்த ஆடிட்டர் அடுத்த ஏஜிஎம் வரைக்கும் இருப்பார். அவ்வளவுதான், உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே அழகா ஞாபகத்துல வச்சு அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் அப்படின்றது, அதாவது அடுத்தடுத்த அடுத்தடுத்த தணிக்கையர், அடுத்தடுத்த அடுத்தடுத்த தணிக்கையர். ஏன்னா வால்யூம் ஆஃப் டிரான்சாக்சன் நம்ம பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஒரு தணிக்கையர் வச்சுக்கிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. கூடுதலா நம்ம தணிக்கையரை எவ்வளவு விதத்தை வேணாலும் நம்ம அப்பாயின் பண்ணிக்கலாம். அதே 20 பேர் வரைக்குமே நீங்க அப்பாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அதிகாரம் இருக்கு. 20 தணிக்கையர் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல ஆடிட் ஆஃப் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, எவ்வரி கம்பெனிஸ் அல்ல அப்பாயிண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஆர் ஃபார்ம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்துச்சு பாருங்க, ஒரு நிறுவனம் யாரார மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிநபரையோ அல்லது ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தையோ வச்சுக்கலாம். ஆடிட்டர் எல்லாம் உருவாக்கப்பட்ட கூட்டாண்மை நிறுவனத்தை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் வந்துருச்சு, இப்ப இதோட அந்த ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை முடிச்சுக்கோங்க. இப்ப நம்ம எதுல கொண்டு வந்து முடிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்ல யார வேணாலும் நீங்கலாம், இண்டிவிஜுவல் கூட்டாண்மை அதாவது தனிநபரையோ அல்லது கூட்டாண்மை நிறுவனத்தையோ தனிப்பட்ட நபரையோ அல்லது நிறுவனத்தையோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடிட்டரால உருவாக்கப்பட்ட நிறுவனத்தையோ நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்ல நீங்க நியமிக்கலாம். கூடுதல் அதாவது அடுத்தடுத்த தணிக்கையர், முதல் தணிக்கையர் அப்படின்றவங்க ஒண்ணு இருக்கு, அது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் முதல் தணிக்கையர். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் நியமனம் செய்யறதுங்கிறது அதுல போயிடுச்சு. ரெண்டாவது பாயிண்ட்ல அடுத்தடுத்த தணிக்கையர், அடுத்தடுத்த தணிக்கையர் அப்படின்னா யாருங்க, முதலுக்கு அடுத்த ரெண்டாவது யாரு, மூணாவது யாரு அப்படின்றதெல்லாம் நீங்க இதுல, அப்ப ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்ல தான் உங்களுக்கு முடிவு செய்யணும். அடுத்தது அப்பாயிண்டட் ஆஃப் த ஆடிட்டர் ஹோல்டு த ஆஃபீஸ் டில் த கன்க்ளூஷன் ஆஃப் 6th AGM. 6 AGM வரைக்கும் இருப்பார்கள். அப்போ இவங்களுடைய பதவிக்காலம் என்னன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்ல நியமிக்கப்படுறாரு, அடுத்த ஏஜிஎம் வந்து 6. அப்போ 6ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா எவ்வளவு வருங்க, 5 வருடம் வரைக்குமே இவங்க பதவியில் இருக்கலாங்க. நல்லா புரிஞ்சுதான் பாருங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 5 வருடம் இவங்களுக்கு வழங்கப்பட்ட பதவிக்காலமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து புது அமெண்ட்மெண்ட்டுங்க, இதெல்லாமே வந்து புது அமெண்ட்மெண்ட்டு. அப்போ சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் அடுத்தடுத்த தணிக்கையர் வந்து ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்ல நீங்கள் கொண்டு வரலாம். அவர் அடுத்த 6th annual மீட்டிங் வரைக்கும் அவர் பதவியில் இருப்பார். 6th annual மீட்டிங் வரைக்கும் ஆஃபீஸில் ஹோல்டு பண்ணிக்கலாம். அடுத்தது தேர் ஆஃப்டர் ஸ்டில் த கன்க்ளூஷன் ஆஃப் எவ்ரி 6th meeting. இவருக்கு 6வது மீட்டிங் அதாவது 5 வருஷம் முடிஞ்சது, 6வது மீட்டிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இவர் பதவி விளையிடும். ஆட்டோமேட்டிக்காக இவரோட அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு புது அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும். அடுத்தது த கம்பெனி ஷல் பிளேஸ் த மேட்டர் ரிலேட்டிங் டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ராட்டிஃபிகேஷன் பை த மெம்பர் எவ்வரி ஏஜிஎம். அப்போ 6 மீட்டிங் வரப்போ இவர் ஆட்டோமேட்டிக்காக ராட்டிஃபை பண்ணணும். ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம் இவருக்கு தகுதி இருக்கு, மேலும் கூடுதல் வருடங்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான சரியான விளக்கம் கொடுக்கணும். அதுதான் ராட்டிஃபிகேஷன். சரியான விளக்கம் கொடுத்த பின்னரே நீங்க என்ன பண்ணலாம், விளக்கம் அளித்த பின்னரே அவரை தேர்ந்தெடுக்கலாம், அவரை மீண்டும் தேர்ந்தெடுக்கலாம். அதுதான் முக்கியம், மீண்டும் தேர்ந்தெடுக்கலாம், மீண்டும் தேர்ந்தெடுத்துக்கலாம். 5 வருஷம் மேல போயிட்டா தான் பிரச்சனை, அவ்வளவுதான். அடுத்தது பிஃபோர் சச் அப்பாயின்மெண்ட் இஸ் மேட் எ ரிட்டன் கன்சென்ட். அவங்கள அப்பாயின் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோர் முன்னர் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ரிட்டன் கன்சென்ட் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் வாங்கணும், எழுத்துப்பூர்வ ஒப்புதல் வாங்கணும். எது யார்கிட்ட புதுசா அந்த அவரையே நம்ம 5 வருஷத்துக்கு மேல போடணும் இல்லையா, அவரையே வாங்கணும். சர்டிபிகேட் ஃப்ரம் த ஆடிட்டர் ஹீ இஸ் எலிஜிபிள், நான் தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கணும். தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு எலிஜிபிள் சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். த கம்பெனி ஷல் இன்ஃபார்ம் அப்பாயிண்டட் ஆஃப் த ஆடிட்டர் ஃபைல் ஏ நோட்டீஸ் சச் அப்பாயின்மெண்ட் ரிஜிஸ்டர் வித்தின் 15 டேஸ். இந்த சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் 5 வருஷத்துக்கு மேல போறவங்க இவங்க எல்லாத்தையும் நீங்க 15 நாட்களுக்குள்ள அந்த ரிஜிஸ்டார்கிட்ட வந்து மீட்டிங்கினுடைய சாராம்சத்தை கொண்டே பதிவு செஞ்சிடும்.
அதுவும் ரொம்ப முக்கியம். விச் ஆடிட்டர் இஸ் அப்பாயிண்டர், எந்த ஆடிட்டரும் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ இது பாருங்க, இது வந்து அடுத்தடுத்த தணிக்கையர், ரெண்டாவது தணிக்கையர், மூணாவது தணிக்கையர் இப்படி எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தணிக்கையரை குறிக்கிறது தான் இந்த இடத்துல இம்பார்ட்டண்டான வார்த்தை. அடுத்தது கேஷுவல் வேகன்சி, அதாவது தற்காலிகமாக உருவாகும் தற்காலிக காலிப்பணியிடம், தற்காலிக காலிப்பணியிடம், தற்காலிக காலிப்பணியிடம் கேஷுவல் வேகன்சி உருவாகுது அப்படின்னா எப்படி உருவாகும், டெத்து இறப்பு, இறப்பு, அடுத்தது இன்சால்வன்சி நொடிப்பு நிலை, அடுத்தது இயலாம போயிடுது, அவங்களால முடியல, இன்சானிட்டி, அவங்களால வயசு முதிர்வு அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினால இயலாம முடியாம போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் கேஷுவல் வேகன்சியில போட்டுருவாங்க. இஃப் யூ ஆடிட்டர் இஸ் டிஸ்குவாலிஃபைடு ஆஃப்டர் இஸ் அப்பாயின்மெண்ட், அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டார் அப்படின்னா ஹீ ஷல் வெக்கேட் இஸ் ஆஃபீஸ் ஆஃப் த ஆடிட்டர். அவங்க என்ன பண்ணணும், ஆஃபீஸ்ல இருந்து வெக்கேட் பண்ணிட்டு சச் வெக்கேஷன்ஸ் ஆல் பி டீம்ட் டு பி கேஷுவல் வேகன்சி, அது வந்து கேஷுவல் வேகன்சியாக கருதப்படும். அப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணது கூட நம்ம என்ன சொல்லலாம், டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னா தகுதி நீக்கம், தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தா, ஒருவேளை தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலுமே கூட அது வந்து நீங்க என்னன்னு சொல்லலாம், கேஷுவல் வேகன்சியாக கருதலாம், டீம்டு அப்படின்னா கருதலாம், அதாவது தற்காலிக பணி காலி பணியிடமாக கருதலாம் ஆஃபீஸ் ஆஃப் தியார். அப்போ ரெண்டு விதமா, கேஷுவல் இறப்பு இயலாமல் நொடிப்பு நிலை இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டாலும் கேஷுவல் வேகன்சி, அல்லது டிஸ்குவாலிஃபைடு பண்ணி அது வரைக்குமே ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் அதுவும் வந்து கேஷுவல் வேகன்சியாக கருதப்படும். திஸ் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஆடிட்டர் கேஸ் ஆஃப் கேஷுவல் வேகன்சி ஷல் பி டன் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வித் இன் த பீரியட் ஆஃப் 30 days. இது எங்க ஃபர்ஸ்ட் ஆடிட்டருக்கு, ஃபர்ஸ்ட் ஆடிட்டருக்கு எப்படி வந்துச்சோ அதே தான். அப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அவங்களுக்கு வந்து 30 நாள் தான் டைம், 30 நாள் தான் டைம். எந்த ஆடிட்டருக்குங்க, ஃபர்ஸ்ட் ஆடிட்டரா இருந்தாலும் இதே தான். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஷுவல் வேகன்சி நிரப்புறதுனாலும் இதே தான், பிஓடிக்கு வந்து 30 நாள் அப்படின்றத அழகா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது எதுக்கு பொருந்தோம், ஃபர்ஸ்ட் ஆடிட்டருக்கும் பொருந்தோம், ஃபர்ஸ்ட் ஆடிட்டருக்கும் பொருத்தம், அல்லது இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாவது யாருங்க, அதாவது கேஷுவல் வேகன்சிக்கும் பொருத்தம். இவங்க பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் யாருக்கு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மெம்பர்ஸுக்கு போயிடும். இஃப் த வேகன்சி டியூ டு ரெசிக்னேஷன் ஆஃப் த டைரக்ட் ஆடிட்டர், ஒருத்தர் வந்து பதவி விலகிட்டாரு, பதவி விலகல், பதவி விலகல், ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு, such appointment shall be approved by the company in general meeting, general meeting la neenga avrudaiya approval kudukkanum within 3 months of the recommendation of the board, adhaadu 3 maasathukulla neenga general meeting la kooti avara sari vera oru aala neenga enna pannalam appadina andha padavi velaga nabarukku badhilaga vera ungala theendirukla, appo general meeting vandutaave automatically yaarukku poruppu poiyirudhunga, shareholders ku poruppu poiyirudhu, avladhaan shareholders ku poruppu poiyirudhu, neemana adhigaram, நியமன அதிகாரம் ஷேர்ஹோல்டர்கிட்ட போய், தி ஆடிட்டர்ஸ் அண்ட் ஹோல்ட் தி ஆஃபீஸ் டில் தி கன்க்ளூஷன் ஆஃப் நெக்ஸ்ட் ஆனுவல் மீட்டிங், நெக்ஸ்ட் ஆனுவல் மீட்டிங் வரைக்கும் பொறுப்பாங்க. ஒருவேளை அடுத்த 3 மாசத்துக்குள்ள கூட்ட முடியல, ஏஜிஎம் அதாவது ஜெனரல் மீட்டிங் வந்து அடுத்த 3 மாதத்துக்குள்ள கூட்ட முடியல, 3 மாதத்திற்குள் கூட்ட முடியாத போது பிஓடி கூட இன்னொருத்தர் நியமிக்கலாம், அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இந்த இடத்துல அதிகாரம் இருக்கு, ஒருத்தர் கொண்டாந்து அப்பாயின் பண்றது, அப்பாயின் பண்ண அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அடுத்த ஏஜிஎம் வரைக்கும் தான் இருக்கும், எப்ப ஏஜிஎம் வருதோ அவர் பதவி விலகிட்டு மீண்டும் அப்பாயின்ட் பண்ணலாம் அல்லது வேற ஒரு நபரை அப்பாயின் பண்ணலாம். இந்த அப்பாயின்மெண்ட் மட்டுமே ரொம்ப முக்கியங்க, கம்பல்சரி ஒரு க்வெஸ்சன் வந்துட்டே இருக்கு, என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுப்போம் ப்ளீஸ். அப்பாயின்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், 3 வகையான அப்பாயின்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுல 3 வகையான அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆடிட்டர், ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் யாருக்கு பொறுப்பு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு, 30 நாள்ல நியமிக்கலாம், டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 30 நாள். அவங்க நியமிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஹோல்டருக்கு போயிடும், ஷேர் ஹோல்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இஜிஎம்ஐ கூட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இஜிஎம் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங், ஒரு சிறப்பு பொதுக்கூட்டத்தை கூட்டி அதில் தணிக்கையரை தேர்ந்தெடுக்கும். அப்படி முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து யாருக்கிட்ட தான் இருக்கும், தனி சார்கிட்ட தான் பவர் இருக்கும், அவங்களுக்கு 90 நாள் ஒரு ஆடிட்டர் நியமிச்சு அவர் வந்து அடுத்த ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் வரைக்கும் நீங்கள் பதவியில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் வந்ததும் புதிய தணிக்கையரை வந்து நீங்கள் நியமிக்கணும்,
அப்போ அடுத்தடுத்த தணிக்கை நியமனம் ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்ல தொடங்கி அடுத்த 5 வருடங்களுக்கு பதவி காலம் இருக்கும். அப்போ அடுத்தடுத்த தணிக்கையர் ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்ல தான் நியமிக்கப்படுகிறார். அந்த அதிகாரம் யாருக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டாவே உங்களுக்கு ஷேர் ஹோல்டருக்கு தான் வருதுங்க. நல்லா புரியுதுன்னு பாருங்க. அடுத்தடுத்த தணிக்கையர் அப்படின்றவங்க யாரு மட்டும்தான் நியமிக்கிறாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நியமிக்கிறாங்க. ஏன்னா மீட்டிங் வந்துட்டாவே பொறுப்பு ஷேர் ஹோல்டர்கிட்ட போயிடும். அடுத்தது கேஷுவல் வேக்கன்சி ஏற்படுது அப்படின்னா, இதை நியமிக்கக்கூடிய அதிகாரம் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இருக்கு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இருக்கு. 30 நாள்ல நியமனம் செய்யணும். அந்த 30 நாட்களுக்குள்ள நியமனம் செய்யறவங்க அடுத்த ஏஜிஎம் வரைக்கும், ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் இருக்கலாம், அல்லது வித்தின் 3 மாசத்துக்குள்ள ஏஜிஎம் கூட்ட முடிஞ்சா நீங்க அவங்கள பதவியில் வச்சிருக்கலாம், அல்லது முன்னாடியே நீங்க அப்பாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஏஜிஎம் வரைக்கும் நீங்க அவரை பதவியில் வச்சுக்கலாம். இது வந்து தற்காலிக பணியிட தற்காலிக நியமனம் மட்டும்தான், தற்காலிக நியமனம். இப்ப இந்த ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். எம்எல்ஏ எம்பி எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்ட்டா பிஜேபியில வந்து ஒரு எல் முருகன் ப்ரீவியஸ்ல வந்து ஒரு தமிழ்நாட்டு தலைவராக இருந்தவர், இப்போ ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு தற்காலிக காலி பணியிடம் உருவாச்சு. அந்த காலி பணியிடத்துக்கு இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அதிகாரம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சரவைக்கு அதிகாரம். அமைச்சரவை யாருன்னு பிரைம் மினிஸ்டர் தான் அதுக்கு தலைவர். அப்போ மேனேஜர் அந்த அமைச்சரவை இயக்குனர் அவைக்கு அதிகாரம் உள்ளது, அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. அடுத்தது அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த ஒரு இதுல வந்து அவர் என்ன பண்ணணும் அப்படின்ட்டா தேர்தல் வரும். தேர்தலில் அவர் வின் பண்ணணும், தேர்தலில் வின் பண்ணணும். ராஜ்யசபா எலெக்ஷன் வரும், அதுல வின் பண்ணணும். அவ்வளோதாங்க இது மேட்டர், அவ்வளோதான். இதே தான் அங்கேயும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புதிய ஒரு வேக்கன்சி இருக்கு, ஒரு கேஷுவல் வேக்கன்சி இருக்கு அப்படின்னு அவர் அப்பாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 மாசத்துக்குள்ள ஏஜிஎம் வருதான்னு பாருங்க, ஜெனரல் மீட்டிங் வருதான்னு பாருங்க. இல்லைனாலும் நீங்க அப்பாயின் பண்ணிக்கலாம். அடுத்த 3 மாசத்துக்குள்ள வரல அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அடுத்த ஏஜிஎம் வரைக்கும் அவர் பதவியில் வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் பதவி விலகிட்டு அவரையும் நியமிக்கலாம், அல்லது வேற வேணாலும் நியமனத்துக்கு கொண்டு வரலாம். சொல்லுங்க அப்பா ப்ளீஸ். சொல்லுங்க, டவுட் கேட்டு வந்தீங்க. கிளியர் ஆயிடுச்சு சார், சொன்ன இந்த எக்ஸாம்பிளால கிளியர் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அவர் எந்த எலெக்ஷன்லயுமே நிக்கலங்க, நல்லா புரியுதுன்னு பாருங்க. எந்த எலெக்ஷன்லயுமே நிக்கல, திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அமைச்சரவையில் சேர்த்து விட்டாங்க. அவர் வந்து தணிக்கையர் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்போ எலெக்ஷன்ல சந்திக்காதவர் எப்படி அமைச்சரவையில் இடம்பெறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பவர் வந்து போர்டுக்கு அதிகாரம் இருக்கு, அமைச்சரவைக்கு அதிகாரம் இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த 6 மாசம் இருப்பாங்க. ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள ஒரு தேர்தலில் வந்து அவங்க வெற்றி பெறணும். அப்போ ராஜ்யசபா எம்பி தான். அப்போ நியமன எம்பி அடுத்தது வந்து யாராவது விலக போறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரீசன்ட் எலெக்ஷன்ல 3 பேர் விலகிருக்காங்க, அவங்களுக்கு தேர்தல் வரும், அதுல ஒருத்தர் அவங்க எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். பட்டவர் மேபி ஏதாவது ஒண்ணு நடக்கும். இது இந்த கேஷுவல் வேக்கன்சிக்கும் இதேதான். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் தான் அதிகாரம், அவங்க அடுத்த ஏஜிஎம் வரைக்கும் இருக்கலாம் அவங்களோட அப்பாயின்மெண்ட். ஏஜிஎம் வந்தது ஷேர் ஹோல்டருக்கு அதிகாரம். எங்கெங்கெல்லாம் ஏஜிஎம் வருதோ அங்கெங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் அதிகாரம் இருக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பெல்லாம் தற்காலிக வேக்கன்சி நடக்குதோ அப்பெல்லாம் போர்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு. தற்காலிக காலி பணியிடம் இருந்தா அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆடிட்டரும் தற்காலிக காலி பணியிடம் தான். முதல் முதல்ல யாராவது ஒருத்தர் ஆடிட்டர்னு அப்பாயின் பண்ணியே ஆகணும். அப்போ போர்டு, அப்போ ஆட்டோமேட்டிக்கா போர்டு, போர்டுக்கு 30 நாள் கொடுங்க. அவங்க நியமிக்கலையா ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபார்ம் பண்ணுறது ஷேர் ஹோல்டர். ரெண்டாவது நியமனம் ஸ்டாண்டர்ட் நியமனத்துக்கு வந்துடுது, அவங்களுக்கு 90 நாள் கொடுங்க. அவங்களுக்கு 90 நாள்ல அந்த ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் மட்டுமே ரொம்ப முக்கியங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட்ல கேள்வி கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ஓகே, நவ் இந்த இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன் தான் கேட்கு போதுங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதியா நம்ம கிளாரிட்டி பண்ணலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு பகுதியை சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த ரிமூவல் ஆக்சுவலாக வந்து நமக்கு இது கிடையாது, ரிமூவல் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதாவது குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ஆடிட்டர் அப்படின்ற மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ஆடிட்டரும் நமக்கு முக்கியம்தான். பட் கேள்வி கேட்கப்படுறதில்லை, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்தெந்த தருணத்தில் ஒரு ஆடிட்டரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், கேஷுவல் வேக்கன்சி உருவாகும், டிஸ்குவாலிஃபைடுன்னா கேஷுவல் வேக்கன்சி உருவாகும். ஒரு பாடி கார்பரேட், அவர் வந்து ஒரு பாடி கார்பரேட்டாக, அதாவது கூட்டாண்மை நிறுவனமா இருக்குது, அவங்க வந்து
பிரைவேட் கம்பெனியாவோ அல்லது பப்ளிக் கம்பெனியாவோ கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். அப்போ அந்த ஆடிட்டிங் கம்பெனியை நீங்கள் என்ன பண்ணிடலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். அடுத்தது ஆடிட்டர் வந்து என்ன ஆகிறாரு அப்படின்னா எம்ப்ளாயியாக மாறிடுறாரு. நல்லா புரியுது, ஆஃபீஸர் அல்லது எம்ப்ளாயியாக மாறிடுறாரு அப்படின்னா அவரையும் நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். ஆஃபீஸர் அல்லது எம்ப்ளாயி அப்படின்னா அவரையும் நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். ஒன்று பாடி கார்ப்பரேட் அப்படின்னு என்ன, அவங்களும் வந்து கூட்டாண்மையிலிருந்து பப்ளிக் கம்பெனியாக ப்ரைவேட் கம்பெனியாக மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களும் டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுறாங்க. அதே மாதிரி ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயியாக மாறினாலும் டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுறாங்க. அடுத்தது பார்ட்னர் எம்ப்ளாயி எல்லாமே ஒன்று தான். ஏ பர்சன் ஹூ இஸ் எ பார்ட்னர் ஆஃபீஸர் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த கம்பெனியினுடைய எம்ப்ளாயியாக மாறிட்டாலும் நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுங்க. அடுத்தது பர்சன் ரிலேட்டிவ் இஸ் பார்ட்னர் ஆஃப் யர் கம்பெனி ஹோல்டிங் சப்சிடரி அசோசியேட்டட் சார், அதாவது ரிலேட்டிவ் கூட இருக்கக்கூடாது, அவங்களோட ரிலேட்டிவாக கூட நீங்கள் இருக்கக்கூடாது. சப்சிடரி கம்பெனிலேயோ ஹோல்டிங் கம்பெனிலேயோ ரிலேட்டிவாக இருந்தாலும் நீங்கள் தூக்கிடுங்க, அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அடுத்ததான் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நாம் கடன் பட்டுட்டோம், அதாவது கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஏதாவது ஒரு செக்யூரிட்டியை நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, நம்ம கடன் கொடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு அசட்டை ஹோல்டு பண்ணிடுவோம். அப்படி ஹோல்டிங் ஆஃப் எனி செக்யூரிட்டினாலும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதாவது உங்களை அதையும் நீக்க செய்யலாம். ஆடிட்டர் வந்து அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆடிட்டர் வந்து எந்த ஒரு சொத்தையும் பொறுப்பையும் தன் வசம் எடுத்துக்க கூடாது, கடன் கொடுத்ததாக கூட இருக்கக்கூடாது. இவங்கள்ட்ட நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடன் கொடுக்கக்கூடாது, இன்டெப்ட் கடன் வாங்கியிருந்தாவோ கொடுத்துருந்தாவோ அவரையும் நீங்கள் நீக்கலாம். அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரண்டியும் கொடுக்கக்கூடாது. கேரண்டி 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கேரண்டி ஏதாவது கொடுத்துருந்தீங்கனாலும் தப்பு தான். ஆடிட்டர் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கண்டிஷன்ஸ் வைக்கிறது. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் சப்சிடரி கம்பெனியாக ஏதாவது நம்ம மாறிட்டோம் அப்படின்ட்டா அதுவும் வந்து தவறு. நம்ம கம்பெனியை அவங்களுக்கு கீழே இணைச்சிட்டோம் அப்படின்ற கூட தவறு தான். கம்பெனி மாறினாவே அவ்வளோதான், ஹோம் வந்து கம்பெனி ஆச்சுனாவே இது கிடையாது. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டைரக்டர் கீ மேனேஜரியல் பர்சன், அது ஒரு தனி பகுதியாக நம்ம கொடுத்துருப்போம். கீ மேனேஜரியல் பர்சனாக மாறுறது, சிஓவாக தான் திடீர்னு அப்பாயின்ட் பண்ணிடுறோம், சிஎஃப்ஓ ஃபினான்சியல் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எம்ப்ளாயியாக மாறிட்டார், அப்போ அவருக்கும் அதிகாரம். அடுத்தது ஏ பர்சன் ஹோல்டிங் மோர் தேன் 20 கம்பெனிஸ் ஆடிட், 20 கம்பெனிக்கு மேலே ஒருத்தர் ஆடிட்டிங் பண்ணக்கூடாது. அந்த தருணத்தில் 20 கம்பெனிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்ட்டா நீங்கள் என்ன பண்ணலாம், அவரை வந்து அந்த கம்பெனியோ அந்த நிறுவனத்தையோ அல்லது அந்த தணிக்கையரோ நீங்கள் பதவி நீக்கம் செய்யலாம். ஒருவேளை 20க்கு மேலே இருக்கலாம், யாருக்கு மட்டும் இருக்கலாம் அப்படின்னா 1% கம்பெனிக்கு 20 கம்பெனிக்கு மேலே வேணாலும் நீங்கள் ஆடிட் பண்ணலாம். அதாவது 1% கம்பெனின்னா என்ன அர்த்தம், ஒரே ஒரு நபர் தான் அந்த கம்பெனியுடைய ஓனர். அந்த மாதிரியான கம்பெனியில் 20 கம்பெனிக்கு மேலே ஒரு தணிக்கையை தணிக்கை செய்யும். ஆனால் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் 20 கம்பெனிக்கு மேலே தணிக்கையராக இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ப்ரைவேட் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ சொல்கிறாங்க, 100 கோடி ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம், 20க்கு மேலே வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஒரு டிப்பிக்கலான ஒரு கொஸ்டின். அதாவது 20 கம்பெனி வரைக்கும் ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணலாம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில். ஒருவேளை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் 100 கோடி ரூபாய்க்கு குறைவாக இருந்துச்சுன்னா 20க்கு மேலே இருக்கலாம், இல்லைன்னா இருக்கக்கூடாது. அடுத்தது ஏ பர்சன் கன்விக்டட் 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகாரம், நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் ஆகிறீங்க, 10 வருஷம் ஜெயில் தண்டனை, கோர்ட் ஆஃப் அஃபென்ஸ். அடுத்தது என்கேஜ்டு கன்சல்டிங் ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸ், நாம் ஏதாவது அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம் அல்லது வேறு ஏதாவது கன்சல்டன்சி மாதிரி ஏதாவது செயல்படுறோன்னா அதையும் நீங்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. தணிக்கையாளர்கள் எக்ஸாமினர், அதாவது எக்ஸாம் ஹாலில் பிட்டெல்லாம் பிடிக்கிறதுக்கு வராங்க இல்லையா, ஒரு ஃப்ளையிங் ஸ்கோடு அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். அப்போது வந்தால் முறைச்சிக்கிட்டா அப்படியே ஒரு மாதிரி யாரு கூட எதுவும் பேசாமல் அப்படி போகணும், அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட். ஓகே, இனி இந்த டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ் வந்து இப்போ கேட்கலாம். டெஸ்டெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, அப்படியே 1 பை 1 உள்ளே வந்துக்கிட்டே இருங்க. எனக்கும் வந்து இது ஒரு ப்ராக்டிஸாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒரு கொஸ்டின் போடணுமென்ட்டு புதுசு புதுசாக தான் படிக்கிறேன் நான், புதுசாக படித்து படித்து ஏதாவது ஒன்றுலாம் நல்லதாக போடணும். நல்ல டாப்பிக்காக இருக்கிறத ஒரு டாபிக் நடத்தினா கூட போதுங்க, உங்களுக்கு புரியும்படியாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியம். டெஸ்ட் எழுதுங்க, டெய்லியும் வேணாலும் டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நீங்கள் எழுதுனா போதும், அதை பற்றி எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து வெற்றியை நோக்கி மட்டும்தான் போகணும்.
தொடர்ந்து டிஆர்பி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் வேகன்சி என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் கூட வாங்கியிருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா இதுக்குமே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது டிஆர்பி அப்படின்ற ஒண்ணு கண்டக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தடுத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இதுக்கான இதுல தேர்வு செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுல பிஜிடிஆர்பிக்கான கொஸ்டின் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதாவது பீப்புளையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செயல். அதனால எப்ப வேணாலும் அறிவிப்புகள் வர்றதுக்கு காத்திருக்கலாம். ஸ்கூல் தான் அவங்களோட ப்ரையாரிட்டியாக இருக்கும். அதனால வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமே கிடையாது. அதனால வாய்ப்பு இருக்கும் போதே நம்ம பயன்படுத்திக்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியத்துவம். உங்களுக்கு வந்து இனிமேல நீங்க ஆக்டிவேட் ஆகல அப்படின்னா அது ரொம்ப தப்பு தான். இது லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சிச்சு பரவாயில்ல விடுங்க. மற்றவர் மேபி இனிமேலாவது நம்ம படிக்கணும் டெய்லியும் அந்த ஹாஃப் அன் அவர் படிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. ஒரு வாரத்துல அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே 1 ஹவரா மாறும். அந்த 1 ஹவர் படிக்கக்கூடிய பழக்கத்தை அப்படியே ஹெப்ட் இன் யுவர் மைண்ட் உங்களோட மைண்ட்ல அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே 1 ஹவர் 1 ஹவர் அப்படின்றது பாத்தீங்கன்னா எக்ஸாம் அப்போ பாத்தீங்கன்னா கிராஜுவலா மோர் தென் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கூட நீங்க படிப்பீங்க. அதுதான் சக்சஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. சிறுக சிறிய அந்த டைமை கொண்டு போகணும். இப்போ நீங்க மோர் நம்பர் ஆஃப் நம்ம உங்கள்கிட்ட எல்லா வீடியோஸுமே இருக்கு, திரும்ப திரும்ப கேளுங்க, விட்டு போனது எல்லாமே கேளுங்க. மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா வி ஹாவ் டு பிளான் ஃபார் அவர் சக்சஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்தால் கேட்கலாம். சார் சார் குட் ஈவினிங். பார்த்து சார் இருக்கு.